முன்னாடி போய் ஏற்பாடு பண்றேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாருங்க. நீங்க கையெழுத்து போட வேண்டிய ஃபைல். இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஃபைல் கையெழுத்து இதெல்லாம் இல்லாம இருக்கானே. நீங்க போலாம். உன் வயசு என்ன? 16 சார். படிக்க வேண்டியவன், அதுக்கு வசதி இல்லாதனால தானே ஊரை விட்டு ஓடி வந்த. அதே சார். இந்த சின்ன வயசுல உன்னோட வாழ்க்கையை சமையல் கட்டில போட்டு வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறதுக்கு தயாராரு. ஐயோ இந்த சாரே, போகும்போது 1000 ரூபாய் தர. ஐயோ சாரே. சரி, மாசம் மாசம் 500 ரூபாய் அனுப்பு. ஐயோ இந்த சாரே. குட் மார்னிங் சார். பங்காளி தகராறுல ஒரு ஃபேமிலிக்கே விஷம் வச்சிட்டான். டேய் போட. நோ இட்ஸ் ஆல் ரைட். இப்ப
சரி, தங்க நகைக்காக 5 வயசு குழந்தை கழுத்து நெரிச்சிட்டான். ஆண்டனி ஒய்ஃப் பேர்ல சந்தேகப்பட்டு அவளை கொலை பண்ணிட்டான். பட் நவ் ஹி ரிபென்ட்ஸ் ஃபார் இட். மாமி, ஏய், மிஸ்டர் தலி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. நான் இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் உங்க பர்த்டேக்கு தவறாம இங்க வர்றீங்க, ஏதாவது பிரசன்ட் பண்றீங்க குற்றவாளிகளுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஆழமான காரணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமே கரெக்ட். எஸ் யூ கரெக்ட். என்னுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் காரணம் மனிதாபிமானம் தான். யூ சி மிஸ்டர் ராஜகோபால், கூண்டுக்கு உள்ள இருக்கிறவங்களை தான் குற்றவாளிகளா சமுதாயம் நினைக்கிறது. கூண்டுக்கு வெளியில எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்க. Am I correct? Definitely. But one thing. சொல்லுங்க. ஃபிட்னஸ் கிடைக்காத எத்தனையோ கேஸ்களில் சின்ன சின்ன தடயங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 100க்கு 100 வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? Oh yes, of course. That I agree. But you see, Mr. Rajagopal, 100 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட உள்ளே இருக்கக்கூடாது. Am I correct? Sure. No doubt. ஃப்ராங்கா சொல்லணும்னா, உங்கள் டிபார்ட்மெண்ட்னாலேயே நான் பாதிக்கப்பட்டேன். Is it? In which way? என்னுடைய ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாம 7 வருஷம் இந்த ஜெயிலே இருந்திருக்க. அந்த அனுபவத்தினால அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்னோட அவுட் ஹவுஸ்ல மனநிலை சரியில்லாம கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்க. என்னுடைய ஃபாதர் மாதிரி இங்க நிறைய பேர் இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் வருஷம் இங்க வந்து கைதிகளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மிஸ்டர் திலீப், நீங்க சொல்றது உண்மைன்னா ஐ ஃபீல் வெரி சாரி. Well, it's too late now. போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? ஆமா. நீங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். எழுந்திருக்க மாட்டீங்களே, உங்க வயசு அப்படி, என் வயசு இப்படி. குடுங்க அம்மா, குடுங்க. எப்படியும் வேலை வாங்கிடலாங்கிற முடிவோட வந்திருக்க. கிடைச்சிடும் வேலை, கிடைச்சிடும். அகத்தின் அழகு தெரியுத முகத்துல. அம்மா குடுங்க. நீ சபாபதி பொண்ணு கோபாலகிருஷ்ணா அவன் பொண்ணு தானே? தெரியும். 5 வயசுல பார்த்தது எப்படி கொப்பா சத்தியமா? Thank you.
Yes, come in, come in. Sit down, sit down. Thank you. My name is Rita. Qualifications? BSc. எப்பவும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுறத? சில நேரங்கள்ல நான் போடுறதே கிடையாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொன்னீங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதுல போடுவேன் கஞ்சத்தனா. ஏனோ இப்ப யார் நெஜ பிச்சைக்காரன்னு நம்ப முடியறது இல்லையே. லட்சுமி தண்டனை குறையும். Yes. Please take your seat. Your good name, please. Chitra. Beautiful. Thanks. I mean your name, your qualification. The economics. Why are you studying this? I'm not a fool to waste my time. If I pass, I'll go to the same place. If I lead a happy life, I'll go to this qualification. Do you have a third one? No. I mean, steno, receptionist, PA, இப்படியெல்லாம் வர்க் பண்ணியிருக்கேன். அதுல எதுன்னு கேட்டேன். இது ஸ்டெனோ இன்டர்வியூ. சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் 2 months, லக்ஷ்மி மில்ஸ் 3 months, அண்ட் பாரத் இண்டஸ்ட்ரீஸ். எந்த இடத்துலயுமே ஏன் நிரந்தரமா தங்கல? ஃபர்ஸ்ட் திங், நான் மத்தவங்களுக்கு அடங்கி நடக்க மாட்டேன். ஏன்னா வேலை பார்த்து தான் என் லைஃப் லீட் பண்ணுங்கிறது அவசியம் இல்ல. பிகாஸ் மை பிரதர் இஸ் a பைலட் ஆபீசர். லீட் பண்ணணும், சத்தம் போடாதீங்க. யூ சீ சந்திரா, ஐ அம் சாரி சார், மை நேம் இஸ் சித்ரா. சித்ரா, உனக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நதிங் மச் சார், இந்த கம்பெனி ஒரு திறமையான செலவழக்கம், தட்ஸ் ஆல். அரோகன்ஸ், அரோகன்ஸ். You're very frank, I like that. One and a half. Huh? I mean as a steno. This is too much. Do you smoke? Yes. This is too. Excuse me.
எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். பாய், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார்? ஃப்ரூட்டிங்? நோ. சேட்டிங்? நோ. சரி. Stop. Time. புது வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு, பாக்குறீங்களா? இப்போ தேங்க்யூ. வேற ஏதாவது கலர் இருக்க? ஐ லைக் தட் கலர். இடுப்புல இருக்கிற ரோஜா அந்த கர்ச்சீஃப்தான். அது மாதிரி ஸ்டாக் இல்ல. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டாக் வந்ததும் தரேன். கண்டிப்பா தருவீங்கன்னு நான் நம்புறேன். பியூட்டிஃபுல். நான் கர்ச்சீஃப் தான் சொன்னேன். என்ன சாரதா, சார் சதா வராரே. பாய் ஃப்ரெண்டா? சுமாரு, ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க, அவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்டா? நோ நோ, அடிக்கடி வராரேன்னு கேட்டேன். ரெகுலர் கஸ்டமர். யூ ஆர் லக்கி. எனக்கும் தான் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தனாவது டிப் டாப்பா எங்க ஆரம்பிச்சியா? அத பாரு, யாரோ ஒருத்தர் எங்க டிப் டாப்பா வந்திருக்காங்க. போய் கவனிப்போம். தேங்க்யூ. ஹலோ.
என்ன சார் வேணும்? வந்து வந்து ரேசியர் வேணும். ரேசியர் இருக்கு. என்ன சைஸ்? சைஸ் ஏதோ ஒரு சைஸ் கொடுங்க. ஏன் சார் உங்க ஒய்ஃப் சைஸ் சொல்லி அனுப்பலையா? இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகல. சரி புரியுது புரியுது. டேபிள் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ சித்ரா, நான் டெஸ்பாச்சிங்கில் சுந்தரம் பேசுகிறேன் சார். சித்ரா வரல? சித்ரா அவங்க ரெண்டாவது வரலன்னு நினைக்கிறேன் சார். ம், மேனேஜர் கனெக்ட் பண்ணுங்க. அவர் செக்ஷன் ரூமுக்குள்ள போயிருக்கார் சார், அனுப்பி வைக்கிறேன் சார். உள்ள வாங்க. சார் சித்ரா ரெண்டு நாளா வேலைக்கு வரலையா? அந்த ஒரே சங்கடம் தான் சார், எனக்கு ரெண்டு நாளா சாப்பாடு கூட இறங்கல. பெரிய ஜோக். லீவ் லெட்டர் ஏதாவது சப்மிட் பண்ணாதா? இல்லையே சார். போன் இல்லையே சார். ரைட், ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க. வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. வரலன்னா அந்த போஸ்டுக்கு வேற யாரையாவது அப்பாயின்ட் பண்ணுங்க. மௌலி என்டர்பிரைசஸ்ல இருந்து ரெண்டாவது கோட்டேஷன் கேட்ட லெட்டர் வந்திருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சித்ரா டேபிள்ல தான் இருக்கும். வேற யாரையாவது அட்டன் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் வேகமா நடங்க. எனக்கு கை வைக்காததான் பிடிக்கும். கரெக்ட் சார், உங்களுக்கு கை வைக்காதது நல்லா இருக்கும். த ஓல்ட் பீப்பிள் தான் கை வச்சதை யூஸ் பண்ணுவாங்க சார். பிளைன் ஆர் கலர்? ஐ லைக் கலர். திஸ் இஸ் கிரீன், திஸ் இஸ் 15, திஸ் ஒன் 11:50, திஸ் ஒன் எஸ் சார் 3:60. ஐ லைக் தட். ஓ, குட் செலக்ஷன். ஹவ் ஃபார் டிசைன்? ஜஸ்ட் ஒன். ஒன்லி ஒன்? ஓ சார், நீங்க வழக்கமா கர்ச்சி வாங்குவீங்க, ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் இல்ல. இன்னைக்கு இருந்தது நீங்க கண்டிப்பா வாங்குவீங்கிற நம்பிக்கையில கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன விலையோ அதையும் என் பில்லு கூட சேர்த்து சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். Thank you sir. இத என்னோட பிரசன்டேஷனை நீங்களே வச்சுங்க. May I have a look at this please? Beautiful. நான் கர்ச்சீஃப சொல்லல, இந்த புஸ்தகத்தையும் சொல்லல. ஹே சாரதா, உண்மையை சொல், இப்ப வந்துட்டு போறாரு அந்த லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
அப்போ நான் அவரை பாய் ஃப்ரெண்டா மூவ் பண்ணட்டுமா? ஷடா பத்தியா பத்தியா, நீ ஏன் லவ் பண்ணலங்கிறல, அப்புறம் எதுக்காக கோவ பண்ணும்? பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு நாலு பேருக்கிட்ட இழுக்கிறியே, இது உனக்கு அதிகமா இல்ல? சரி, இது என் 120 ரூபா சம்பளத்துல வீட்டு வாடகை 60 ரூபா, பஸ் சார்ஜ் 20 ரூபா, போக மிச்ச பேலன்ஸ் 40 ருபீஸ். அதுல நானு, எங்க அம்மா, என் சிஸ்டர், மூணு பேரும் கலந்து கொள்ள முடியுமா? அதுக்காக நீ அதுக்காக நான் ஒண்ணு பிராஸ் விட்டா இல்ல, ஏதோ ஜஸ்ட் இங்க நாம சிரிச்சு பேசினோம்னா முதலாளிக்கு லாபம், அதையே வெளியே மூவ் பண்ணி பேசினோம்னா எனக்கு லாபம். சரி, உன் புக்க படிச்சு முடிச்சிருந்த இவ்வளவு சீக்கிரத்துலயா? எப்படி இருக்கு? நல்லா இல்ல? ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஹலோ மினர்வா, உங்களுக்கு யார் வேணும்? நான் ஸ்டேனோ சித்ராவோட பிரதர் பேசுறேன். ஓ, சித்ராவோட பிரதரா? வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர் பேசுறேன். எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல, உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சித்ராவை பேச சொல்றீங்களா? சித்ராவா? அவ தான் இங்க வர்றதே இல்லையே. வர்றதில்லையா? ஏன், உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், 10 நாளா வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். வீட்டுல உங்க கம்பெனி இன்டர்வியூ கார்டு இருந்தது, அதனாலதான். மொத்தமாவே 4 நாட்டா வேலை பார்த்தாங்க, ஆபீஸே ஒரே கலகலப்பா இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வரல, ஆனா லீவு லெட்டராவது வருமானு பார்த்தா அதுவும் வரல, அட்லீஸ்ட் டெலிபோனாவும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது பக்கத்து வீட்டுல விசாரிச்சப்போ ஒரு வாரமாவே வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்களே. அந்த இடத்துல முதலாளி வேற ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார். சார், எதுக்கு? நீங்க உங்க சொந்தக்காரர் வீட்டுல தேடி பாருங்க. ஓகே. ஹலோ, யார் பேசுறது? யார் வேணுங்க? ஷீலாவா? இதோ கூப்பிடுறேன். ஷீலா, போன் ஃபார் மீ. ஹலோ ஹலோ, யஸ், ஷீலா பேசுறேன். பீட்டர் தென் ஹூ? கோபால். இல்ல, உங்க வாய்ஸ கேட்ட வந்தது. ஓகே, யாரா? வாட் இஸ் த மேட்டர்? ஈவினிங் 5 மணிக்கு காந்தி சிலை கிட்டயா? என்ன அடையாளம்? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, ஐ நோ யார். நான் அங்க வந்து பேசிக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, டெஃபினெட்லி ஐ கம். ஓகே, ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ். தேங்க்யூ. செஞ்சியா? பிளடி,
என் ஹை ஹீல் ஹைட் கூட இல்ல, உனக்கு சைடு தேவையா? ஆமா. அப்படின்னா யார் போன் பண்ணிருப்பா? Thank you. லட்சுமி, அங்க கொஞ்சம் கவனிச்சுக்க. என்ன சாரதா, சீலா வராதனால உனக்கு டபுள் டியூட்டி பண்ணிருக்கே. இந்த வேலை கூட எனக்கு கஷ்டமா தெரியல. அவ இருந்தா கலகலப்பா பேசிட்டு இருப்பா, இப்ப ரொம்ப போர் அடிக்குது. ஏன் வரலன்னு தெரியல. லீவ் லெட்டர் கூட அனுப்பல, உனக்கு நான் ரொம்ப தோஸ்ட் ஆச்சு. உன்கிட்ட கூட ஒன்னும் சொல்லாம போயிட்டா? என்கிட்ட கூட ஒன்னும் சொல்லுங்க. நேத்து 5 மணிக்கு ஒரு போன் வந்துச்சு, அப்ப அவசரமா போனவதான். நாளைக்கு என் பர்த்டே, கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னா. ஒருவேளை இப்ப நான் போகும்போது அவளை பார்த்துதான் போவேன். ஹலோ, எஸ் ரூத் சார், க்ளோசிங் டைம் 8 மணி. நீங்க எங்க போனும்? மவுண்ட் ஜூட் உமன்ஸ் ஹாஸ்டல்.
என் சொந்த ஊர் கும்பகோணம். அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. மாமா வீட்டுல தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நைட் டைத்துல டிராவல் பண்ணும்போது டிரைவர் சீட் பக்கத்துல உட்காந்துட்டு பேசாமலே வந்தா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? நான் என்ன பேசுறது? சரி, நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க. நான் உங்க கடைக்கு அடிக்கடி வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வரும்போதெல்லாம் பர்டிகுலரா உங்க கவுண்டருக்கே வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அதிக பிரச்சனை ஹேண்ட் கர்சீப் எல்லாம் பிரசன்ட் பண்றேன், அதனால என்ன தப்பா நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப ஐ லவ் யூ சொன்னா என்ன தப்பா நினைப்பீங்களா? அதெல்லாம் சாரதா. படம் பிடிச்சிருந்தா? ரொம்ப செக்ஸுங்க, போய் போய் என்ன இந்த படத்தை கூட்டிட்டு போனீங்களே. வைகுண்ட ஏகாதசி எப்ப வருது? அடுத்த மாசம். ஒண்ணு இல்ல, அப்பதான் சம்பூர்ண ராமாயணம் ஏதாவது தியேட்டர்ல போடுவாங்க, அது கூட்டிட்டு போலாம்னு கேட்டேன். பாட்டி, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த ரதம் தானே உனக்கு கிடைச்சது, வேற வண்டிய பாரு. சொல்ல மறந்துட்டேன்,
நேற்று ஒரு அருமையான கதை. என்ன கனவு? நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவில் காரில் போய்கிட்டோம். நான் திடீர்னு காரை நிறுத்திருந்தேன். நிறுத்தி பண்ண முதல் முதல்ல கிஸ் பண்றேன். ஐயா ஆசை பாருங்க. ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அதுக்கு என் கனவை நனவாக்க போறேன். வேண்டாங்க, ப்ளீஸ் வேண்டாங்க, வாங்க. நீங்க ரொம்ப மோசம். ஏமா, நீ யார சொல்ற? நாங்களா மோசமானவங்க? இது ஜவுளி கடையா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? இனி வாங்க போலாம். நீங்க என்னைக்கு கலகலப்பா வருவீங்க? எனக்கு உண்மை இருக்கீங்க? என்னைக்கு கலகலப்பா இருப்பீங்க, எனக்கு உண்மை இருக்கீங்களேன்னு கேட்டேன். சாரதா, முன்னனுபவம் இல்லாம ஒரு காரியத்துல ஈடுபட்டா அது சரியா நடக்குமா? ரொம்ப கஷ்டங்க. எந்த காரியத்திலுமே முன்னனுபவம் ரொம்ப தேவை, இல்லனா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படும். இப்ப பீச்சு போலாமா இல்ல மகாபலிபுரத்துக்கு போலாமா? இதுக்கு அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம், முன்னனுபவம் இல்லன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே. அதனால புரியல புரியல. நீங்க ரொம்ப மோசம், உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? சாரதா, நீ அடல் சொல்லி படம் பாக்குற, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற, செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நீங்க தானே அவசரமா துப்பாக்கி 2000 பாக்கெட் அனுப்பணும் ஸ்டாக் இருக்கான்னு பாக்க சொன்னீங்க. நீங்க முதலாளி சிரிச்சீங்க. இப்ப முதலாளி கெட் அவுட் சொல்றாரு. Thank you very much, sir. Namaste. Name? Kandipa ponuma. Okay. இந்த ட்ரெஸ்லயே வருவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல.
சாமி இருக்குங்க. இந்த அம்மனுக்கு சக்தி அதிகம், அதான் இங்க எப்ப பார்த்தாலும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, நீங்க சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் இந்த கோயிலுக்கு வந்ததே உனக்காக. எங்க உங்களுக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லையா? பரீட்சைக்கு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறத விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன் நான். அது சரிங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல, அது தெய்வமா கும்பிடுறது தப்பா? சக்தி அதுக்காக கோவில் தேர்ல தன்னாலே ஓடுது, நம்ம தானே கயிறு கட்டி எடுக்கணும். யூசி, பிரார்த்தனைங்கிறது உலக வழக்கம், அதை நான் வேணாங்களே, அதுக்கு மரியாதை கொடுக்க. சந்தோஷத்துக்காக போட்டி போட்டு கட்டில யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது குழந்தையா தொட்டில வரும்போது என்னமோ இவங்க தவசு இருந்து பெத்த மாதிரி கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் ஏமாத்துறாங்க. உயரமான மாடியில இருந்து குதிச்சா என்ன ஆகும் சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணுமா? பேசி பேசி லவ் பண்ண வச்சுட்டீங்க, உங்ககிட்ட நான் போட்டி போட முடியுமா என்ன? இப்ப வேணாம், எனக்கு காம்படிஷன் நைட்ல இருந்தாதான் பிடிக்கும். பை தி வே, அந்த ரைட் சைடுல ஒரு ஒயிட் பில்டிங் இருக்கு, அதான் என் வீடு. சாரி, நம்ம வீடு. இந்த வீட்டு கூட்ட, இந்த வீட்டு உறுதியான இரும்பு கேட்ட கூட ரெண்டு வாட்டி மாத்திருக்கேன், ஆனா இவனை மாத்துறேன். இவனுக்கு தெரியாம ஒரு ஈ எறும்பு கூட இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. இவன்தான் இந்த வீட்டு தோட்டக்கார, பேர் செம்பியன். இவனும் ஏறக்குறைய இந்த குருக்கா மாதிரிதான், பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தா கூட பெரிய கலாரசிகன். அதுக்கு உதாரணம் இந்த வீட்டு தோட்டம், இவனோட ஸ்பெஷாலிட்டிஸ் இங்க இருக்கிற இந்த சிவப்பு ரோஜாக்கு. ஏய் யஜமானியம்மா, இவன் தான் அந்த வீட்டு சமையக்கார. இவனோட பேரு சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்தி. யஜமானியம்மா வணக்கம். சமையல்ல ரொம்ப கெட்டிக்கார, ஒரு வாரமா இவன் பண்ண சமையல்ல எனக்கு 200 ரூபாய் டாக்டர் தர. பரவாயில்ல, இனிமேல் நான் இருக்கேனே. ஆமா, இனிமே வீட்டோட டாக்டர் வச்சுக்க வேண்டியதா. ஏய் ஏன் நின்னுட்ட? கம் ஆன். நீங்க இந்த வீட்டுல என்ன, ஒரு வேலைக்காரி கூட இல்லையா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல முதல் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன், அதான் கேட்டேன்.
நீ ஒரு சென்டிமெண்டல் டைப் இல்ல, நான் மறந்து போயிட்டேன். சாரி சாரதா, ஒன்னு இந்த வீட்டுல மருமகளா வரவேற்கவோ, பலது காலம் எடுத்து வச்சு வர சொல்லி ஆரத்தை எடுக்கவோ, இந்த வீட்டுல இருந்த ஒரே ஜீவன் என்னுடைய அம்மா. அவங்க உயிரோட எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா மேல அளவு கிடந்த அன்பு, அதனாலதான் இன்னொரு அம்மா இல்லாமலே நான் வளர்ந்துட்டேன். உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்ற? துர்கை. அதை மனசுல நினைச்சிட்டு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள ப்ளீஸ். உங்களுக்கு சகத்துமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். வீட்டுல நிறைய இருக்கும் பார்த்து பயந்துற. இது என்னுடைய டைனிங் டேபிள். இதுல உட்காந்து சாப்பிட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை, ஏன்னா இதுல உட்காந்து சாப்பிடற அளவுக்கு எனக்கு கம்பெனி இருந்ததே கிடையாது. எல்லாம் பெட்ரூம்லயே தான். I'm a lonely man. இந்த வெள்ளி சட்டங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற ரெண்டு உருவங்கள்ல ஒரு உருவம் உன்னுடைய மாமனா. இன்னொரு போட்டோல இருக்கான அந்த பொடிய, அவன் இன்னைக்கு எக்கச்சக்கமா மாட்டிட்டான். ஒரு அழகான பொண்ணு கிட்ட, பேர் சாரதா. இங்க இல்லீங்களா? சின்ன பிள்ளைல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இப்ப அசிங்கமா இருக்கங்கறியா? இங்க இவ்வளவு பெரிய சொல், இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய வீடு விரிச்சு கிடக்கே, பத்து வேலைக்காரங்க இருந்தா கலகலப்பா இருக்குன்னு சொல்றியா? நேற்று வரையில அந்த எண்ணத்துலதான் இருந்தேன், ஆனா இப்ப அதை மாத்திக்கிட்டேன். ஏன்னா இனிமே ஜனத்தொகையை உற்பத்தி பண்றதுதான் நம்முடைய முழு நேர வேலை. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. காலையில கரெக்டா ஆபீஸுக்கு போகணும். வேணும்னா நானும் உங்க கூட வரேன், ஏதாவது வேலை இருந்தா செய்யறேன். ஓகே, அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டுருக்கோம். போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்லதான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலயே நினைக்கிறேன். சும்மா இருங்க. என்னுடைய லைப்ரரி ரீடிங் ரூம். படிப்பீங்களா? படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இனிமே இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தியரி, இனிமேதான் நான் பிராக்டிக்கலா தான் அனுபவிக்கப்படுறேன். அப்படிப்பட்ட புக் தான் எல்லாமே. அப்படிப்பட்ட புக்ஸ் இல்ல, முக்கால் வாசி அப்படிதான். இது என்னுடைய கேம்ஸ் ரூம். என்ன இது எல்லாமே? ரெண்டு பேர் மூணு பேர் ஆட கேம்ஸ் இருக்கு, ஆனா ஒவ்வொரு சேர் தான் போட்டிருக்கீங்க. யார் கூட விளையாடுவீங்க? என் கூட தான். பாருங்க. இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டை உனக்கு புரியும். இது அதே ரூமுக்கு இன்னொரு கதவு. This is a very old dirty room. பழைய ரெக்கார்ட்ல இருந்தது, எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப யாருமே உபயோகிக்கிறது. இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ஜீவனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலையே. என்னோட இன்னொரு உண்மையான ஊழியன், நண்பன். கிடைக்குமா? சில சமயம் என்னையே. கம் சார். அதோ அதான் இந்த வீட்டு அவுட்டோர்ஸ்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே போட்டோல பாத்தே உன்னுடைய மாமனார். அவரு இந்த வீட்டுல தான் தங்கியிருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னால அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அந்த அதிர்ச்சியினால மனோநிலை பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் இந்த வீட்டுல கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னால கூட அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியா செம்பியன் அவன் தான். அவர் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆல் ரைட், சில பேரோட விதிய வேதனைப்படுறதுனால மாத்திட முடியாது. இது என்னுடைய லைசன்ஸ் தான் வாங்கியாச்சு இல்ல. ஹலோ திலீப்யா. என்னோட கம்பெனில இருந்து என்னோட மேனேஜிங் பார்ட்னர்ஸ் அவசரமா பார்க்கணுமா? அவசியம் போகணுமா? சீக்கிரம் வந்து மாமி மாமி நீங்க யாரு மாமி? இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டுல வேற மாமி இருந்தாங்களே. பேரூர் மாமியா? அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாமி விளையாடும் போது பந்து விழுந்துருச்சு, எடுத்து வச்சு தரவே மாட்டேன்னாங்க. அப்புறம் நாங்க சண்டை போட்டு வாங்கிட்டு போனோம். அவங்க எப்படி இருந்தாங்க? பூத மாதிரி இருந்தாங்க. கமேன் போலி கௌரவத்தை விரும்புவான், பாய் ஃப்ரெண்ட்ஸ் பலரோட மூவ் பண்ணுவான். நாகரீகம் அப்படி மாறிட்டே வருது. ஒன் வீக்கா என் சிஸ்டரை காணும். கடைசியா வேலை பார்த்தது உங்க கம்பெனில தான். எந்த டேட்ல இருந்து அவ காணாம போனாலோ அதே டேட்ல அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிருக்கா. சோ ஆபீஸ் டைம் முடிஞ்சுதான் அவ காணாம போயிருக்கா இல்ல? ஆமா, அதே ஈவினிங் ஒரு ஹோட்டல்ல யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்டோட டிஃபன் பண்ணிருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தான் தெரியல எனக்கு. இந்த தகவல் எல்லாம் அந்த ஹோட்டல் பேரர் மூலமா தான் கிடைச்சது.
அந்த பேரர் இப்ப என் கூட தான் வந்திருக்கான். அன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டவன் ஒருவேளை உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ல யாராவது இருக்கலாம் இல்லையா? மேபி. சோ உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் நான் அவங்க கிட்ட காட்டுறதுல உங்களுக்கு ஒன்னும் அத்தியம் இல்லையே. நோ. ஹலோ மேனேஜர். மேனேஜர், நம்ம சித்ராவோட பிரதர் இங்க வந்திருக்காரு. அவரு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பாக்கணுமா? அவர் ஸ்டாஃப் எல்லாம் பாக்குறதுக்கு உதவி பண்ணுங்க. இவர் தெரியுதா, ஜென்டில்மேன். காலேஜ் பெண்கள் எந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களோ அங்க ஜென்டிலாவே நிப்பார். தலைய பாருங்க. இவர் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டார், காலேஜே கரெக்டா போயிடுவார் பாருங்க. சுமதி சௌக்கியமா? சுந்தரம், இவர் கரெக்ட். எந்த ஹோட்டலையும் இவர் நீங்க பார்க்கவே முடியாது, ஏன்னா எல்லா ஹோட்டலையும் கரண்ட். பாருங்க பாருங்க. என்ன யாராவது இருக்காங்களா? அன்னைக்கு ஹோட்டல்ல பார்த்த ஆள் மாதிரி இங்க யாரும் இல்ல. யார்? பாத்தீங்களா? சாரி சார், உங்க ஸ்டாஃப்ல யாரும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டேன். உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். Wish you all the luck. Thank you sir. என்னங்க இது? குங்குமம் கீழே சிந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுலயும் மாங்கலத்துல இருக்கிற நேரமா பார்த்து நீ உடனே சென்டிமெண்டல் ஆயிட்டேங்க. நீ எங்க இவ்வளவு பெரிய பங்களா கட்டி இருக்கீங்க, ஆனா பூஜைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? பக்கல, அதான் நீ இப்ப வச்சிருக்க. படம் எல்லாம் வாங்கி செவத்துல ஆணி அடிச்சு வச்சு சரியா போய். ஆமா, இனிமே நீங்க டெய்லி குளிச்சு ரெடி பண்ணி குளிச்சு எழுந்திருங்க. முதல்ல எழுந்திருங்க. ஐயோ, சோட வரக்கூடாதுங்க, எழுந்திருங்கண்ணா. ஐயோ, வர வர நீ ஒரு மாமி மாதிரி பேசுற. ஆமா, இது வேற மாமி இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாமி விளையாடும் போது பந்து விழுந்துச்சு, எடுத்து வச்சுட்டு தரவே மாட்டேன்னாங்க. ஆமா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்ததும் அவசரமா போனீங்களே, என்ன விஷயம்? நதிங். இல்ல, போன்ல பேசும்போது உங்க ஃபேஸ் ஏதோ மாதிரி இருந்துச்சே, என்னன்னு சொல்லுங்க. நதிங். என்னன்னு சொல்லுங்க. நதிங். நீங்க என்னமோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. நதிங். நான் உங்க மனைவி. I'm sorry.
என் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல இன்னைக்கு உட்காந்துறாரு. அதனாலதான் பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன முதல் நாள் இன்னைக்கு. இட்ஸ் ஆல் ரைட். ரொம்ப டயர்டா இருக்கீங்க. டீ போட்டு தரேன். நான் அவசரமா வெளியே போனோம். சரி, என்ன டிஃபன் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு தான் முதல் முதல்ல டிஃபன் பண்றேன். உங்களுக்கு என்ன இஷ்டம்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீதான் என்னோட விருந்து. ப்ராமிஸ். ப்ராமிஸ். போயிட்டு வந்துடுற. La 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 la
ஓகே அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டுருக்கோங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி இனிமே சோஃபாலயே நினைக்கிறேன். சும்மா இருங்க. Oh, my God.
இன்றும் படுக்கலாய் பொறுத்திருக்கிறது. கண்ணாடியாய் பிரதிபலிப்பாய் என்னை பயமுறுத்திருக்கிறது. என் நினைவுகளில் மீண்டும் 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 கோயிலுக்கு போயிருக்காங்க.
அம்மா எப்ப வருவா? 7 மணிக்குள்ள வரதா சொல்லிட்டு போனாங்க. இங்க வாயே, கரண் மேல இருக்கிற சக்கர டப்பாவை கொஞ்சம் எட்ட தெரியா? என்னக்கா இந்த குக்கியை கொஞ்சம் மாட்டி விடுறிய? அம்மா மாதிரியா தெரியுது அக்கான்னு சொல்ல. Ha 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 ha!
வச்சு அம்மாவே இந்த மாதிரி சின்ன குழந்தைனா தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவான். வெளியே எங்கே சுத்தாம வீட்டோட பத்திரமா பாத்துக்க பத்துமா. Good evening, ladies and gentlemen. This is your captain speaking. Due to operational reasons, we are returning to base. Sorry for the inconvenience. பாடிலடா சத்தம். அம்மா 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 ரொம்ப மோசங்க. என்ன சொல்ற அம்மா? யாரோ ஒருத்தர் கூட மாடியில நானி எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். நான் உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறதா? பிள்ளை இல்லாத நேரத்துல பிள்ளையா வந்திருக்க. உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். அப்படி வளர்ந்தவனா? உங்களுடைய ஆசைக்கு பலியிட்ட ஆறாவது பாம்பு ஷீலா. இன்னைக்கு ராத்திரிதான் என்னுடைய விளையாட்டே உனக்கு புரியும். இன்னைக்கு நீதான் என்னோட புரிய. Thank you.
இருந்தாலும் நீ கொடுத்தா சௌரியம் ஒரு 50,000 சரி வேண்டாம் விடு 50,000 வேண்டாம் விடு 40,000 சரி 35
அதை கண்டு அவை எல்லாம் போய் பார்த்தடா, அவை எல்லாம் போய் பார்த்தா, அவை எல்லாம் போய் பார்த்தடா. நீ என்ன பண்ண? Idiot! Idiot! You idiot! Thank you.
மறுக்க முடியுமா? இப்ப அவர் கூட நீங்க எதையும் பேச முடியாது. என்ன, நாம பேசுற எதையும் புரிஞ்சக்கூடிய நிலைமையில அவர் இல்ல, எல்லாத்தையும் கடந்த நிலைமையில இருக்கார். வாங்க பாக்கலாம். வாங்க.
இன்னைக்கு அக்டோபர் 12 உங்களுக்கு பிறந்த நாள். வாங்கிங்க. வாங்கி வாங்கிக்கீங்க. வர மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. இவ்வளவு தெரிஞ்ச பிறகு இவர் பேர்ல இவ்வளவு டீப் அட்டாச்மெண்ட் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏன் உங்க மனசை மாத்திக்க கூடாது? வேற ஒரு முடிவு போறலாமே. என் பிரார்த்தனைகளுக்கு நம்பிக்கை இருக்கேன். இப்ப கூட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வரேன். இந்த தாலி நிரந்தரமா என் கழுத்தில் இருக்கணும்னு. எனிஹவ், விஷ் யூ குட் லக். வாங்க போகலாம்.